அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அடுத்ததாக பணி நியமனம் எவ்வாறு நடைபெறும் என்கின்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் நம்மளுக்கு அதிகமாகிட்டிருக்கு. இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையில் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இன்றைக்குள்ளார அரசாங்கத்தோட நிலைப்பாடு சொல்லணும், அதாவது நீங்கள் நியமனம் எப்படி செய்ய போகிறீங்க, நேரடி முறையிலையா இல்லை போட்டித் தேர்வு வச்சு நிரப்ப போகிறீங்களா அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், இது எப்படியா இருந்தாலும் வந்து கோர்ட்டு கேஸில் நம்ம ஏற்கனவே நிறைய வழக்குகளில் வந்து பார்த்தோம். இந்த டெட்டு சம்மந்தமாக பார்க்கும்பொழுது எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் நினச்சா தான் எல்லாமே முடியுது. அது நம்மளும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்த்துட்ருக்கோம். இவங்களுடைய அடுத்தடுத்த மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, அப்படியே இருக்குது. ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தற்பொழுது அதை வந்து அந்த அதுக்கு ஏதோ ஒரு பதில் வந்து சொல்கிறாங்களே தவிர, ஒரு நிரந்தரமாக ஆசிரியர் நியமனம் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்பு காட்டுற மாதிரி தெரியல. அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், இதே சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போது நானும் என்னைக்கும் சுற்றி இருக்கிறவங்களும் இப்படி தான் சொன்னாங்க. நானும் நம்பி 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 தான் ஏமாந்தேன். இது நம்மளுக்கு எப்படியும் அடுத்த லிஸ்ட்டில் வந்துடும், அடுத்ததில் வந்துடும், அடுத்ததில் வந்துடும்னே வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வந்து நம்ம வீணாக்கணும். அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம டிஆர்பி ஒரு தேர்வு இருக்குது, நம்ம வந்து நல்லா படிப்போம், கண்டிப்பாக நம்மளால் முடியும், நம்ம மேஜரில் அப்படின்னு நினச்சிட்டு படித்தேன், ஜாப்க்கு வர முடிஞ்சுது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் அதையே யோசிச்சுட்ருக்க வேணாம். கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு வகை எந்த வகையிலையும் நம்மளுக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு தான் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் மற்ற தேர்வுகளுக்கு படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. இல்லை நீங்கள் வந்து போட்டித் தேர்வு வருங்கிற நம்பிக்கையில் படித்தாலும் சரி தான், உங்களுடைய மேஜரில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதனால் ஒன்றும் எந்த நம்ம படிக்கிறதால எந்த விதமான உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இதுதான் வரப்போகுது, இப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். அதுக்கிடையில் ஏதோ ஒரு தேர்வு வந்தால் கூட நம்ம எழுதி அந்த தேர்வில் வந்து ஜாப்க்கு வந்துடலாம், சரிங்களா? இப்போ அமைச்சருடைய பேட்டி பார்த்திங்கன்னா, டெட் தேர்வு, போட்டித் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு போன்றவை தொடர்பாக ஏறத்தாழ 20 மணி நேரம் சங்கத்தின் சார்பாக வந்தவர்களிடம் பேசணும். ஆசிரியர் சங்கங்கள்கிட்ட டெட் தேர்வு போட்டித் தேர்வு சம்பந்தமாக, சரி ரைட்டு. ஒவ்வொருவரும் கோரிக்கைகள் வைத்துள்ளனர், அதில் நியாயமான கோரிக்கைகளும் உள்ளன. கருணை அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கின்றது. மிக விரைவில், நல்லா பாருங்கள், மிக விரைவில் நிதித்துறை அமைச்சர், நிதித்துறை செயலர், பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளருடன் ஆசிரியர் சங்கங்கள் மூலமாக வந்த கோரிக்கைகள் குறித்து பேச உள்ளோம். அதில் எந்தெந்த கோரிக்கைகள் உடனடியாக செய்ய வேண்டுமோ அவற்றை செய்ய போகின்றோம். ஆனால் இதில் என்ன, ஆசிரியர் சங்கங்கள்கிட்ட டெட் தேர்வு போட்டித் தேர்வு சம்மந்தமாக இவ்வளோ, சரி வேறு விதமாக தான் நியூஸ் முன்னாடி வந்து கிடைச்சிது. 20 மணி நேரம் வந்து ஆசிரியர்களோட கோரிக்கைகளை வந்து நாங்கள் வாங்கினோம். விரைவில் அவங்க நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்ததில் வந்து இப்போ இன்சென்டிவாக இருக்கட்டும், நிறைய தகவல் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை, இப்போது இல்லாமல் இருக்குது. இந்த இஎல் சரண்டர் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை தான் வந்து ஆசிரியர் சங்கங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இவங்க வந்து நிதித்துறை அமைச்சர்கிட்ட பேசி நல்ல முடிவு எடுப்பாங்க, இப்படி தான் பொதுவாக நியூஸ் வந்தது. இப்போ பார்த்தா என்னன்னு தெரியல, ஒருவேளை இது உண்மையான தகவல் இல்லையான்னு தெரியல. அவர் பேசும்போது இதை குறித்தெல்லாம் பேசியிருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு இது வந்து நம்பவே முடியல. நான் தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் நினைச்சா மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது நான்லாம் நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சம். ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தை மேற்கொண்டாங்க, அதன் பிறகு ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே அடுத்தடுத்த நகர்வுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அரசாங்கம் வந்து அப்படியே எந்த விதமான நகர்வுமே வரவே இல்லை. என்ன அப்படியே இருக்காங்களோ அவ்வளோதான். அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இன்னும் இன்னும் பேச்சுவார்த்தை நடக்குது, இல்லை சட்ட சிக்கல் இருக்குது, எல்லாமே தெரியும். சரி என்ன அப்படிங்கிறத விரைவில் முடிவு பண்ணணும். இப்போ மிக விரைவில்னு சொல்கிறாங்க. அப்புறம் தற்காலிக ஆசிரியர் தான் நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க, அது ஒரு கோர்ட்டில் கேட்டால் கூட அதை சொல்லிப்பாங்க. எவ்வளோ வழிகள் இருக்குது அவங்களுக்கு. அதனால் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வந்தபடி வரட்டும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்போம்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் எப்படி சொல்ல முடியும் மற்ற தேர்வுக்கு எங்களை படிக்க சொல்லுன்னு கேட்குறீங்க? பரவாயில்ல, அது உங்களுடைய விருப்பம், நான் வந்து யாரையும் கம்பல்லாம் பண்ணலங்க, சரிங்களா? இப்போ வேலை கொடுத்தாலும் கூட 10,000 பேருக்கு வேலை கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட 100,000 பேர் இருக்காங்க அப்படின்னா 2013 வச்சுக்கிட்டாலே 60,000 பேர். நம்ம இந்த நார்மல் கால்குலேஷன் படி எடுத்தாலும் கூட நிறைய பேர், ஒரு 10,000 பேர் குறைஞ்சாலும் கூட மீதி எல்லாருமே அப்புறம் நீங்கள் வேறு தெருவுக்கு படிக்கிற வகையில் தானே இருக்கும். இப்போ என்ன முடிவுன்னு தெரியலையே, அதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். இப்போ அதில் என்ன முடிவுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே தான், அடுத்தது என்ன செய்யலாங்கிறது எல்லோரையும் முடிவு பண்ணிப்பாங்க, சரிங்களா? பார்க்கலாம். ஆசிரியர் சங்கங்கள் வந்து அடுத்த போராட்டத்தை வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு முடிவை வந்து சொல்லுங்கன்னு தான் நம்ம டெய்லி கேட்டுட்ருக்கோம். ஆனால் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு தெளிவாக யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று கேட்குறாங்க, அவங்களும் ஏதோ ஒரு பதிலை வந்து சொல்லிடுறாங்க அந்த டைமுக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக விரைவில் ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கணும். அனைவருக்கும் மிக்க நன்றி.